திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே 70க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு வாடகைக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திமுகவைச் சேர்ந்த 21வது வார்டு கவுன்சிலர் துரை சந்திரசேகர் மற்றும் நகராட்சி நகர்மன்ற துணைத் தலைவர் காங்கிரஸ் ரவிச்சந்திரன் ஆகியோர் பேருந்து நிலையம் முன்பு நிற்கும் ஆட்டோக்களை அகற்ற வேண்டும் என நகராட்சி அலுவலர்களுடன் சென்று ஆட்டோ ஓட்டுநர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த 30 வருடங்களாக பேருந்து நிலையம் அருகே ஆட்டோவை நிறுத்தி வாடகைக்கு சென்று வரும் நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் புதிதாக கவுன்சிலர் பொறுப்பேற்ற இவர்கள் அருகில் உள்ள துணைத்தலைவர் ரவிச்சந்திரன் அவரது வீட்டிற்கு செல்வதற்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்டோ ஓட்டுநர்களை தரக்குறைவாக பேசி காலி செய்ய வேண்டும் என மிரட்டல் விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 70க்கும் மேற்பட்டோர் ஆட்டோக்களை சாலையில் நிறுத்தி இன்று முதல் ஆட்டோ ஓடாது என பிளக்ஸ் பேனர் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் ஆட்டோயின்றி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பேருந்து நிலையம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் இந்த பகுதியில் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டிட்டு வரோம். இதை நம்பித்தான் எங்களுடைய 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பித்தான் இருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த பகுதி வார்டு கவுன்சிலர் துரை சந்திரசேகர் அவர்களும் காங்கிரஸ் வைஸ் சேர்மன் ஹோட்டல் ரவி அவர்களும் நகராட்சி ஆணையர் அவர்கள் எடுத்த மனு கொடுத்து இந்த ஸ்டாண்டை காலி பண்ணி தர மாதிரி மனு கொடுத்து எங்களுக்கு இடத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் எங்களுக்கு இதை நம்பித்தான் நாங்கள் ஆட்டோ ஓட்டிட்டு வரோம். இதில் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது. இதை விட்டுட்டு எங்களால் போக முடியாது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் தமிழக முதலமைச்சர் இந்த தலையிட்டு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் எங்களோட ஆட்டோ ஓடாது. நாங்கள் ஆட்டோ வருத்தது ஆட்டோ வேலை மட்டும் செய்கிறோம். பொதுமக்கள் ஆகிய நீங்கள் எங்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு நாங்கள் மதிப்பு கேட்டு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு. வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி பயிற்சியாளர்கள் சங்கம் தமிழகம் சார்பில் மயிலாடுதுறையில் வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி குறித்து வரி பயிற்சியாளர்கள் கணக்காளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சங்க தலைவர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர்கள் சுப்பிரமணியன் கோபால கிருஷ்ணராஜு ஆகியோர் பங்கேற்று வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரியில் புதிதாக செய்யப்பட்ட மாற்றங்கள், பட்ஜெட் அறிவிப்புகள், ஜிஎஸ்டி தாக்கல் செய்யும் முறை, தவறாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திருத்தம் செய்யும் முறை உள்ளிட்டு பல்வேறு அம்சங்கள் குறித்து பயிற்சி அளித்தனர். இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்ட வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி பயிற்சியாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உலக டவுன் சின்ரோம் தினத்தை ஒட்டி டவுன் சின்ரோம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு இலவச உடல்நல பரிசோதனையை மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நடத்தியது. டவுன் சின்ரோம் பாதித்த குழந்தைகள் இந்நிகழ்வில் பங்கேற்று பரிசோதனைகளுடன் செண்டமேளம் போன்ற இசைக்கருவிகளை இசைத்து நடனமாடியும் யோகா செய்து காட்டி படிப்பாக்க திறன்களை நேர்த்தியாக வெளிப்படுத்தினர். டவுன் சின்ரோம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன், மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மரபணுவியல் நிபுணர் டாக்டர் பிரதீப்குமார் பேசினர். டவுன் சின்ரோம் பாதிப்புள்ள சுமார் 50 குழந்தைகள் பெற்றோருடன் பங்கேற்றனர். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரை பேசும்போது டவுன் சின்ரோம் பாதிப்பை குணப்படுத்த இயலாது, எனினும் குழந்தை பிறந்தவுடன் அடையாளம் கண்டு ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறினார். மருத்துவ நிர்வாக அதிகாரி டாக்டர் கண்ணன், குழந்தைகளுக்கான பராமரிப்பு மைய மருத்துவ நிபுணர் டாக்டர் உமா முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம் மற்றும் ஊராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பண்டிட் தீனதயாள் உபாத்யாய உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயிலரங்கம் பெரம்பலூரில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, பிஜேபியின் தமிழக தேசிய கூடுதல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் வெளிநாடு சென்றது குறித்து பேசியதை பற்றி திமுக சார்பில் அவதூறு வழக்கு போடப்பட்டுள்ளது என்று கேட்டபோது வழக்கு குறித்து தனக்கு இன்னும் நோட்டீஸ் வரவில்லை, என்ன மாதிரியான வழக்கு என்றும் தெரியவில்லை, தெரிந்த பிறகு அதனை எவ்வாறு கையாளப் போகிறேன் என்று பிறகு தெரிவிக்கிறேன் என்று கூறினார்.
நீங்கள் 20,000 புத்தகங்களை படித்துள்ளது குறித்து திமுகவினர் விமர்சனம் செய்துள்ளனரே என்ற கேள்விக்கு, திமுகவில் யாரும் படித்தவர்கள் கிடையாது, அவர்கள் எதையுமே படிக்கும் பழக்கம் கிடையாது, இது குறித்து கூட என் மீது அவதூறு வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளட்டும், கவலை இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு 95% மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கி வருகிறது. ஆனால் மாநில அரசு கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூட அதிக அளவில் நிதி ஒதுக்கவில்லை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி உதவியும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வினை தடுப்பதற்கு மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, விரைவில் அதன் விலை குறையும் என்று கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு பள்ளிகளை ஆற்றல் அறக்கட்டளை புதுப்பித்து தரும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்த நிலையில் இருந்த சத்துணவு கூடத்தை 10 லட்சம் மதிப்பீட்டில் இலவசமாக புதுப்பித்துள்ளனர். இந்நிலையில் பணிகள் முடிந்து மாணவர்கள் பயன்பாட்டிற்காக சத்துணவு கூடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான விழா ஆற்றல் பவுண்டேஷன் நிறுவனர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. சத்துணவு கூட திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு சமையல் கூடம் மற்றும் மாணவர்கள் அமர்ந்து சாப்பிடும் அறைகள் ஆகியவற்றை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பேசிய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கூறுகையில், ஆற்றல் பவுண்டேஷன் நிறுவனர் அசோக்குமாரின் தன்னலமற்ற சேவையை பாராட்டுகிறேன். இவர் சேவையை அனைத்து நலிவடைந்த அரசு பள்ளிகளிலும் ஆற்றல் பவுண்டேஷன் குழுவினர் செயல்படுத்தி வருகின்றனர். தற்போது தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான வேலைகள் செய்துள்ளனர். பள்ளியின் சத்துணவு கூடத்தை பயன்படுத்தாமல் பழுதடைந்த நிலையில் இருந்த கட்டிடத்தை சீரமைத்து புதுப்பித்து பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர். அது மட்டுமின்றி சத்துணவு கூடத்தில் சீரமைத்து வண்ணம் புதுப்பித்தல், டைல்ஸ் தரைத்தளம் அமைத்தல் மற்றும் மின் இணைப்பு போன்ற வேலைகளை செய்துள்ளனர். ஆற்றல் பவுண்டேஷன் குழுவினருக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் திமுக கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் தாராபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் திமுக கவுன்சிலர்களை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆட்டோ தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், தற்போதுதான் தனது கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் அதை நகர்மன்ற தலைவரிடத்தில் எடுத்து கூறி உடனடியாக ஆட்டோ ஓட்டுநர்களின் பிரச்சினையை தீர்த்து வைக்கப் போவதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆண்டு முழுவதும் வற்றாத அருவியான பாபநாசம் அகஸ்தியர் அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மலைகளுக்கிடையேயும் இயற்கை எழில் காட்சிகளுடன் குளுமையாக இருப்பதாலும் ஆன்மீக அருவியாகவும் இருப்பதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் தற்போதைய கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடுமையான வெயில் நிலவி வருகிறது. இதனால் வெப்பத்தை தணிக்க சுற்றுலா பயணிகள் அகஸ்தியர் அருவிக்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து ஆனந்த குளிகளில் ஈடுபட்டனர். அகஸ்தியர் அருவியில் கட்டணத்தை குறைத்தால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கடலூர் மாவட்டம் வாட்டுட்டி நகராட்சி நகர்மன்ற தலைவராக திமுக தலைமை கழகம் 2வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சிவா என்பவரை அறிவித்திருந்தது. தேர்தல் நடைபெறும் போது திமுக நகர கழக செயலாளரும் 26வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ராஜீந்திரன் அவர்கள்
சிவாவை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற துணைத்தலைவருக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு இன்று நடைபெற்றது. இதில் பண்ருட்டி நகர்மன்ற தலைவர் மற்றும் திமுக நகர கழக செயலாளருமான ராஜேந்திரன் மற்றும் இரண்டாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் சிவா இருவரும் சேர்ந்து நகர்மன்ற துணைத்தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்தனர். இரண்டாவது வார்டு சிவா அவர்களை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் சிவா அவர்கள் நகர்மன்ற துணைத்தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவா அவர்களுக்கு பண்ருட்டி நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி மற்றும் தேர்தல் அலுவலர் நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் சான்றிதழ் வழங்கினார் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் கூறி சால்வை அணிவித்து பாராட்டினர். எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் நகர்மன்ற துணைத்தலைவர் தேர்தல் நடைபெற்று பண்ருட்டி நகராட்சியை சுற்றி 100 மீட்டர் தொலைவிற்கு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் அனுமதிக்காமல் பண்ருட்டி உட்கோட்ட மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. தனியார் பள்ளிகள் சொத்து வரி கட்ட நிர்பந்தித்து பள்ளிகளுக்கு சீல் வைத்து இன்னும் ஜப்தி செய்து வரும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த கோரியும் 2 ஆண்டு பொருளாதாரத்துக்கான சொத்து வரி ரத்து செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தனியார் பள்ளிகளுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு அறக்கட்டளை மூலம் நடைபெறக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு சொத்து வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதில் விதி இருக்கு. இந்த விதியை மாற்றி போட்டு இன்றைக்கு சொத்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்காவது இந்த 2 ஆண்டுகளுக்காவது இந்த சொத்து வரி கேட்பதை கைவிடுவோம். இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் நிர்ணயம் பண்ண கட்ட தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்கள் வேண்டுகோள். இதுக்காக நாங்கள் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த மாதம் கேஸ் வரும்போது இந்த சூழ்நிலை ஜப்தி செய்கிறது, பள்ளிகளை சிறைப்பிடிப்பது, சீல் வைப்பது ரொம்ப கேவலம். திருவண்ணாமலையில், ஆம்பூரில், வாணியம்பாடியில், பம்மல் பல்லாவரத்தில், தாம்பரத்தில் எல்லா ஊர்லேயும்